மல்பெரி விவசாயி வந்து பட்டுக்குளம் ஆபீஸ்ல இருந்து வந்து பார்த்தாங்க நாங்க வந்து மல்பெரி விவசாயி தான் செஞ்சிட்டு இருக்கறோம் 4 வருஷமா செஞ்சிட்டு இருக்கறேன் நானே வந்து அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்து சொல்லி சொன்னாங்க நீங்க இந்த வாழை மஞ்சள் இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா இத செஞ்சீங்கன்னா மாசம் ஒரு இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்க வந்து நல்ல குடும்பத்தை ரன் பண்றதுக்கு உங்களோட தேவைகளை ரன் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க அதனால நான் ஒரு தனி பெண்ணா தான் வந்து இத செஞ்சிட்டு இருக்கறேன் நானே இந்த பட்டுப்புழு தொழில் வந்து நான் தனியாக தான் செஞ்சிட்ருக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர் வெளி வேலைக்கு அவங்க வேலைக்கு போயிடுறாரு 3 ஏக்கரா தோட்டம் இருக்குது அந்த 3 ஏக்கரா தோட்டத்தில் வந்து MR2 V1 போட்டிருக்குறோம் ரகம் வந்து V1 வந்து தலை நல்லா ஈல்டு அதிகமாக கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து V1 வந்து போட்டிருக்குறோம் MR2 வந்து வறட்சியை தாங்கு தண்ணி இல்லைனாலும் அது வந்து கொஞ்சம் வறட்சியை தாங்கி தலை வந்து நிற்கிறதுனால நாங்கள் வந்து MR2 போட்டிருக்குறோம் 2 ரகம் நாங்கள் V1 MR2 ரெண்டு ரகம் போட்டிருக்குறோம் செடி வந்து 3-2 இடைவெளி பார் வந்து 3-2 இடைவெளியில் அமைச்சிருக்கிறோம் இது வந்து செம்மண் பூமி நாங்கள் வந்து நாற்று வந்து ஒசூர்லேருந்து வாங்கினோம் V1 ஒரு ஏக்கருக்கு 6000 நாற்று MR2 வந்து ஏக்கருக்கு 6500 நாற்று வாங்கினோம் ஒரு நாற்றோட விலை வந்து 5 ரூபாய் ஆகுது கூட டிரான்ஸ்போர்ட் செலவோடு சேர்த்தி தான் நாங்கள் வந்து ஒசூர்லேருந்து கொண்டு வந்து நாற்று நடவுனோம் நாங்கள் செடிக்கு வந்து இயற்கையாக சாணி உரம் மட்டும்தான் போடுறோம் 6 மாதத்துக்கு ஒரு டைமு சாணி உரம் தான் போடுறோம் வேறு நாங்கள் வந்து கெமிக்கல் உரம் எந்த உரம் நாங்கள் எடுத்து போடுறதில்ல மருந்தும் வந்து நாங்கள் வேறு எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல கொழுந்துக்கு வந்து குருத்துக்குழுக்கு வந்து ஒட்டுண்ணி மட்டும்தான் நாங்கள் வாங்கி விடுறோம் வேறு எதுவும் பண்ணுறதில்ல 6-7 மாடு இருக்கிறதுனால அதோட சாணியை வந்து நாங்கள் உரமாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அப்படியே நாங்கள் வந்து காட்டுக்காக செடிக்காக எடுத்து போடுறோம் அவ்வளோதான் நாங்கள் வேறு இது இயற்கை தான் முடிஞ்சளவுக்கு இயற்கை விவசாயத்துக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் செட்டோட அளவு வந்து 60x20x1200 ஸ்கொயர் ஃபீட்டு 200 முட்டை வைக்கலாம் ஆனால் நாங்கள் வைக்கிறது 120x150 தான் வைப்போம் ஏன்னா நாங்கள் ஒரு ஆள் துணைக்கு 2 பேர் வேலை செய்கிறதுனால அளவுக்களவாக வந்து நாங்கள் வந்து அதாவது ஆளோட தேவை அதிகரிக்காமல் நாங்கள் அளவாக செஞ்சுக்குவோம் தலையும் வந்து 2 பங்கு எடை விடாமல் 1 மாதம் ஒரு பேட்ச் எடுக்கிற மாதிரி நாங்கள் தடைக்கு இருக்கிறத அனுசரித்து நாங்கள் 100x150 முட்டைக்குள்ளே வைப்போம் நாங்கள் 2வது மோல்டு குழுவாக தான் 2nd மோல்டு குழுவாக தான் நாங்கள் வந்து ஜாக்கியிலேருந்து வாங்குகிறோம் வாங்கிட்டு வந்து காய்ச்சலோ அதாவது மோல்டில் தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்போ வந்து வந்ததையும் சின்னாம்பு ஃபஸ்ட்டு சின்னாம்படிக்கு வந்த மோல்டு போகும்போது சின்னாம்படிப்போம் மோல்டு திரும்பும்போது விஜிதா அப்படிங்கிற பவுடர் அடிக்கிறோம் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக அந்த விஜிதா தோல் உரிப்புக்கு பின்னாடி விஜிதா அடிக்கிற குழுவோட ஹெல்த்துக்காக டெய்லி 3 வேளை அல்லது 4 வேளை ஃபீல்டுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறாங்கன்னா ஒரு நாம் வந்து வைக்கிற இடத்துல வந்து புழு ஒரு இடம் வந்து அதிகமாக இருக்கலாம் ஒரு இடம் வந்து குறைச்சலாக இருக்கு அந்த குறைச்சலாக இருக்கிற இடத்துல வந்து அந்த தலை வந்து இருக்குது சாப்பிடாது அதிகமாக அந்த அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து அந்த தலையை வந்து சீக்கிரம் சாப்பிட்டு நிறைய பேர் இருக்கும்போது எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி இடம் அந்த இடம் காலியாகிடு அதனால் வந்து திரும்பி ஒரு ஃபுட்டு ஒரு வேளை நாங்கள் ஃபுட்டு கொடுக்கறதுனால புழு வந்து நல்லா ஒரே மாதிரி அன்சைஸ் புழு வராமல் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து திரும்பி 2 வேளை சேர்த்து கொடுப்போம் நான் காலையில் 1 வேளை நைட் 1 வேளை வச்சா போதுங்கிறாங்க நாங்கள் திரும்பி 2 வேளை ஃபுட்டு வந்து சேர்த்தி கொடுப்போம் இதில் வந்து இந்த தொழிலில் வந்து இந்த பட்டுக்குழு தொழிலில் வந்து பெரிய பிரச்சனைன்னு பார்க்குறது வந்து ஆள் பற்றாக்குறை தான் ஆள் பற்றாக்குறை வந்து அதில் வந்து வேலை கம்மி கூலி அதிகத்தை கொடுக்கறதுனால இங்கே வந்து வேலை அதிகம் கூலி கம்மிங்கிறதுனால ஆளுக வந்து லேபர் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அதுதான் இந்த தொழிலில் வந்து பெரிய பிரச்சனைங்கிறதே அதுதான் எல்லா தொழிலும்னா பிரச்சனைங்கிறது இருக்க தான் செய்யும் எந்த தொழிலுமே பிரச்சனை இல்லாமல் இல்லை இதில் வந்து இப்போ அட்வான்ஸாக வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்குது நம்மளுக்கு மாதமான ஒரு இன்கம் கிடைக்குது அப்போ இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து என் பசங்களை இந்த தொழில் மூலம் என் பசங்களை படிக்க வைக்கிற குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து அவர் வந்து பனியன் கம்பெனி ஜாப் ஒர்க் செஞ்சிட்ருக்காரு அவர் கம்பெனி வேலையை பார்த்தாலும் நான் தனி ஒரு ஆளாக நின்று இந்த தொழிலை வந்து எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன் எல்லா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிற பெண்மணிகள் வீடு இருந்தாலும் இந்த தொழிலை வந்து செய்யலை இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான தொழில்